வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி. கோடை காலத்தில் சீரான குடிநீர் விநியோகத்திற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் தங்கமணி, எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மே மற்றும் ஜூன் மாதங்களில் சீரான குடிநீர் விநியோகிக்கும் பொருட்டு ஊரக பகுதிகளுக்காக 50 கோடி ரூபாய், நகராட்சி மற்றும் நகர்ப்புற பகுதிகளுக்காக ரூபாய் 120 கோடி, பேரூராட்சிகளுக்கு 14 கோடி ரூபாய் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு 16 கோடி ரூபாய் என மொத்தம் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டார். விவசாயிகளுக்கு நிலுவையில் உள்ள பயிர் காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தரவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். பேத்தியை பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, ரூபாய் 5000 அபராதம் வழங்கி வேலூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. வேலூர் மாவட்டம் பேராணம்பட்டு சிவராஜ் நகரைச் சேர்ந்தவர் முருகன். கடந்த 18/10/2015 அன்று தனது 6 வயது பேத்தியை சிறுமி என்றும் பாராமல் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் முருகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் சத்துவாச்சாரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி மதுசூதனன் குற்றவாளி முருகனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 5000 அபராதம் வழங்கி தீர்ப்பளித்தார். தூத்துக்குடியில் இயங்கி வரும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி வரும் 28ஆம் தேதி திறந்தவெளி மாநாடு நடத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி 5 நாட்கள் திறந்தவெளி வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். எட்டயர்புரம், புதூர், நாகாலாபுரம், விளாத்திக்குளம், சூரங்குடி, குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தனது வாகன பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த ஆலையை நிரந்தரமாக மூட கிராமங்களில் பொதுமக்களின் போராட்டம் நடக்க வேண்டும் என விரும்பினேன். அது தற்போது நடக்கிறது. இந்த நாசகார ஆலையை நிரந்தரமாக மூடும் வரை தொடர்ந்து அனைத்து மக்களும் போராட வேண்டும் என்றார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது காஞ்சிபுரத்தில் JK Ads and Events, மக்கள் குரல், ட்ரினிட்டி மிரர் நாளேடுகள் மற்றும் மக்கள் குரல் டிவி ஆகியவை இணைந்து நடத்தும் ஹோம் அண்ட் IFC எக்ஸ்போ 2018 மாபெரும் கட்டுமான பொருட்களின் கண்காட்சி. வீடு, வீட்டுமனை, வீட்டுக்கடன், கட்டுமான பொருட்கள், உள் அலங்கார பொருட்கள், பர்னிச்சர், வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. வாடிக்கையாளர்களுக்கான சிறப்பு ஆலோசனை மையம், 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள். நடைபெறும் இடம் காஞ்சிபுரம் KPK ரத்தினபாய் மஹால், பழைய முருகன் திரையரங்கம். நாள் June 22, 23, 24. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இந்த கண்காட்சியில் தங்களின் ஸ்டால் இடம்பெற 9840008702 அல்லது 8248206658 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். செய்திகள் தொடர்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் தினமும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தூத்துக்குடி தபால் தந்தி காலனியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவஹர்லுல்லா மற்றும் பச்சை தமிழகம் கட்சித் தலைவர் சுப உதயகுமார் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பச்சை தமிழகம் கட்சித் தலைவர் சுப உதயகுமார் பேசுகையில், தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுச்சூழல் அமைதிக்கான புதுப்பித்தல் மனுவை நிராகரித்தும் ஆலையின் உற்பத்திக்கான பணி ரகசியமாக நடக்க இருப்பதாக அறிகிறோம் என தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் கொட்டி வரும் புயல் மழையால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கொல்கத்தா, ஹவுரா நகரங்களில் சாலைகள் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளன. மேற்குவங்க மாநிலத்தில் மணிக்கு 98 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வரும் பலத்த காற்றின் காரணமாக மின் கம்பங்களும் மரங்களும் சாய்ந்தன. இதனால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் வாகனங்கள் சேதமுற்றன. மழை பாதிப்பில் மேற்குவங்க மாநிலத்தில் மட்டும் 10 பேர் பலியாகியுள்ளனர். ரயில்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டு உள்ளதால் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா போன்ற மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் குடியிருப்பு ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 40 வீடுகள் சாம்பலாகின.
சிம்லாவின் அருகே கைஷானி கிராமத்தில் இந்த விபத்து நேரிட்டது. மலைகள் நிறைந்த மாநிலம் என்பதால் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் மர வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் ஒரு வீட்டில் அதிகாலை நேரத்தில் தீப்பற்றி அடுத்தடுத்த மற்ற வீடுகளுக்கு நெருப்பு பரவியுள்ளது. எல்லாமே மர வீடுகள் என்பதால் நெருப்பு கொழுந்துவிட்டு இருந்தது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு குழுவினர் தீயை அணைக்க போராடினர். ஆனால் 40 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்களும் விபத்துக்கான காரணமும் உடனடியாக வெளியாகவில்லை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.